Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்துள்ள வேப்ப எண்ணெய் பற்றி வாருங்கள் பார்ப்போம். சித்த மருத்துவ மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் நம் நாட்டின் பாரம்பரியமான மரம் செடி கொடிகளை கொண்டு பல மருத்துவ பொருட்களை உற்பத்தி செய்திருக்கின்றனர். வேப்ப எண்ணெய் வேப்ப மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் மகத்துவங்கள் நிறைந்த எண்ணெயாகும். வேப்ப எண்ணெயில் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் கரோட்டினைடு சத்துக்கள் அதிகம் இருக்கின்றன. வேப்ப எண்ணெயை வாரத்திற்கு ஒரு முறை தோலில் நன்கு தடவிய பின்பு குளித்து வந்தால் தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை தடுத்து இளமை தோற்றத்தை அதிகரிக்கும். காயங்கள் தழும்புகள் உடலில் அடிபடும் போது இரத்த காயங்கள் ஏற்படும். இந்த இரத்த காயங்களை சீக்கிரத்தில் ஆற்றும் தன்மை வேப்ப எண்ணெய் கொண்டுள்ளது. காயங்களில் கிருமி தொற்று ஏற்படுவதையும் தடுத்து காயங்களை சீக்கிரம் ஆற்றுகிறது. மழை காலங்களில் சேற்றில் இருக்கும் கிருமிகளின் தொற்று சிலருக்கு ஏற்படுவதால் சேற்று புண்கள் ஏற்படுகிறது. ஷூ காலணிகள் அதிகம் உபயோகிப்பவர்களுக்கு பாதங்களில் கிருமி தொற்று ஏற்பட்டு படர்தாமரை போன்றவை ஏற்படுகிறது. இவற்றை சீக்கிரம் குணமாக்க தினமும் சிறிது வேப்ப எண்ணெயை இப்போது சொன்ன இடங்களில் தடவி வந்தால் போதும். மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது. இதை உடலுக்கு மேல் தொடர்ந்து பயன்படுத்தி வருபவர்களுக்கு தோல் சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் வெகுவாக குறைகிறது. தோலில் இருக்கும் செல்களில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்களாலும் பரம்பரை காரணத்தாலும் சிலருக்கு சொரியாசிஸ் எனப்படும் நோய் ஏற்படுகிறது. இந்த குறைபாட்டை குறைப்பதில் வேப்ப எண்ணெய் சிறப்பாக செயல்படுகிறது. இரவில் படுக்கும் முன் வேப்ப எண்ணெயை தடவி காலையில் எழுந்ததும் சுத்தமாக கழுவ வேண்டும். இதனை தொடர்ந்து பின்பற்றி வந்தால் சொரியாசிஸ் பிரச்சனை குணப்படுத்தலாம். வேப்ப எண்ணெயுடன் தூய தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெயை 1:4 என்ற விகிதத்தில் கலந்து உடலில் தேய்த்து கொண்டு உறங்குவதால் கொசுக்கடி மற்றும் பூச்சிக்கடிகளிலிருந்து தப்பிக்கலாம். சைனஸ் தொல்லை நீங்க தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் வேப்ப எண்ணெயின் 2 துளிகள் மூக்கில் இட்டு வர சைனஸ் தொல்லை விலகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.